guys, welcome back to our channel. Hi, Larkum, Manakam, and welcome back to our channel. So, in this video, we will see the pin paarkum function of video. So, now you can see the clips. This event is Munadi Nal night. So, now you can see the relations maximum. So, now you can see the pool. So, now you can see the pool. So, now you can see the video. So in the clips la vandu pathina enoda sisters vandu enak eduthu kodutanga so veedu vandu paakkuradhukku ipdi dhaan irundhuchu or kutti decoration mattum pannite naangala vandu next day kaga ready aayittirundhom in adutha pathina vandu mehendi potuttirken so one hand la vandu pathina naane vandu mehendi potuten innor kaiyila vandu enoda thangachi enak vechittirundha so mehendi vekkumbodhu konjam jolly ah vandu pesittu saapidadha vandu day vandu poichu and marunaal vandu yosichi konjam bayamava irundhuchu konjam excitement ah irundhuchu ungalkella puriyum nenikira andha feeling the next morning idhu vandu pathina பொன் பார்க்குற ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஸோ மார்னிங் இது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் தான் நாங்கள் அதை போட்டிருந்தோம் அண்ட் கோலம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரியமா ஸோ இவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கலாம் ரொம்பவே அழகாக போட்டிருந்தாங்க அண்ட் மெஹந்தியோட ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு ஒரு கையில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி நாளே வந்து வச்சுட்டேன் ஸோ நேற்று வச்ச மெஹந்தி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகும் போது மேக்கப் பண்ணுறது அந்த கிளிப்ஸ்லாம் நான் எதுவும் வந்து ஷூட் பண்ணல ஸோ ஒரு பயத்துலேயே தான் ரெடி ஆனேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம்ல ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பையன் வீட்டிலேருந்து வரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் கிளிப்ஸ் இதெல்லாம் ஸோ அவங்க வந்து என்னோடய அப்பாவோட அம்மா என்னோடய பாட்டி அத்தை சித்தி அப்புறம் இங்கே அந்த ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா ஒயிட் அவங்க வந்து என்னோடய சித்தப்பா பெரியவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்து கிளம்பிட்டேன் ஸோ நானே தான் வந்து ரெடி ஆனேன் சாரீ முதல் கொண்டு மேக்கப் ஹேர்டு எல்லாமே நானே பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் வந்தாச்சு மாப்பிள்ளையோட என்ட்ரியும் இதுதான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா அப்பா போயிட்டு எல்லோரையும் வந்து வரவேற்றாங்க ஸோ மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22-25 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க ஸோ எல்லோரும் வந்து ஒரு 10:30 ஒரு 11:00 போல் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய தங்கச்சி தான் எடுத்து கொடுத்தாங்க ஒரு 3-4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருந்தாங்க ஸோ எல்லாரோட கிளிப்ஸும் வந்து ஜாயின் பண்ணி தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் சில கிளிப்ஸோட கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும் சில கிளிப்ஸோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் மொபைல் கேமராவில் எடுத்ததுனால அந்த ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ இந்த பர்பிள் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா இவங்க தான் அந்த மாப்பில் எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி எல்லோரும் வந்து மேலே வந்தாச்சு பிங்க் கலர் சாரீ போட்டிருக்காங்க இல்லையா ஸோ வராங்கள அவங்க தான் என்னோடய மம்மி நிறைய பேருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருக்கும் வந்து தண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை வந்தவங்க எல்லாரையும் வந்து கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருந்தாங்க நான் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்ட பிறகு தான் பார்த்தேன் நிறைய வந்து ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை வந்து எனக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டு மாற்றிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து மாற்ற போகிறாங்க ஸோ அந்த அவங்க வீடு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெரியம்மா பெரியப்பா வந்து தட்டை மாற்றிக்கிட்டாங்க பெரியவங்க அப்படின்ற முறையில் எங்கள் வீடு சைடில் என்னோடய அம்மா அப்பா தான் வந்து தட்டை வந்து வாங்கிக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து தட்டு மாற்றிட்ட பிறகு அவங்க கொடுத்த பூ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தலையில் வைக்கணுமா ஸோ அது வந்து வைப்பாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து என்னோட மாமியார் தான் வந்து வச்சு விடணுமா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறதுக்காக என்னோடய ரூமுக்கு வந்து வருவாங்க இப்போ உங்களோட ஃபோனை வந்து நார்மலாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி போர்ட்ரேட் மோடில் வந்து திருப்பிக்கோங்க இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்க போகுது
ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரி வந்திருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போயிட்டு வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க வந்து ரிலேஷன்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாய் வணக்கம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் நான் இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், நான் வந்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல, எனக்கு அப்போ சிரிப்பு வந்துடுச்சு. நான் பாட்டு ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருக்கேன். வீடியோ பார்த்தா நானே வந்து ரியலைஸ் பண்ணேன், ரொம்ப சிரிச்சிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் காஃபி கொடுக்கறது. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் வந்து காஃபி கொடுக்க சொன்னாங்க, அதையும் நானும் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ கிளிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மீன் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து எடுக்கலை, எனக்கு வந்து போர்ட்ரேட்டில் தான் கிடச்சிது, அதனால தான் இப்படி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். என் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் போட்டு இந்த ஜுவல்ஸ் அண்ட் சாரீ பற்றி வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லியன் வியூஸை வந்து தாண்டி போயிட்டுருக்கு. அண்ட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன் இந்த ஜுவல்ஸ் சாரீ ப்ளவுஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் வேறு எதனா வந்து தேவை, இந்த மேக்கப் லுக் வந்து நான் எப்படி பண்ணேன், ஹேர் ஸ்டைல் எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்குன்னு செப்பரேட்டாக டெடிக்கேட்டட் வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். வந்திருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னையே வந்து காஃபி கொடுக்க வச்சிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு பெரியவங்களுக்கு மட்டும் காஃபி கொடுக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ரூம்குள்ளே அமைச்சிருவாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து வந்தவங்க எல்லாருக்குமே வந்து நான் தான் காஃபி கொடுத்தேன். அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல வைபாக தான் வந்துருந்துச்சு. எல்லாரையும் வந்து பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து பேசுகிறோம் இல்லையா, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு குட்டி செட்டப் தான் வந்து போட்டிருந்தோம். அங்கே தான் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். தனியாக வந்து கேட்ரிங் சர்வீஸில் வந்து லஞ்ச் வந்து சொல்லியாச்சு. ஸோ அந்த கிளிப்ஸில் இப்போ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்னோடய கசின்ஸ், என்னோடய தாத்தா, பெரியம்மா, ஸோ வந்திருக்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜ் தான் போடணும். ஸோ வெஜ் மீல்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வந்து சொல்லியிருந்தோம். என் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க வந்து வீடியோ எடுக்கும்போது ஃபன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பார்த்தேனே. மேலே வந்து சாப்பிட்ற இடத்துக்கு பார்த்திங்கன்னா நானும் வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து எடுத்த குட்டி கிளிப்ஸ் தான் இப்போ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சுது. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த பொட்டு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து பண்ணாங்க. ஸோ சென்டரில் கிளிப் பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வந்து எனக்கு பொட்டு வைக்கிறது. அண்ட் இந்த ஒரு கிளிப் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. மாப்பிள்ள வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து கொடுக்கும்போது எடுத்த ஒரு கிளிப் தான் இது. பாத்துமா ஏதாவது போதே கரண்ட் இப்போ வந்து நான் சென்ட் ஆஃப் பண்றதுக்காக கீழே வந்து போயிருந்தேன். அக்கா பாய் சொல்லுக்கா, இங்க இருக்கா அக்கா பாய் சொல்லுக்கா, எனக்கும் பாய், எனக்கும் பாய். வீடியோ பார்த்தா சில பேருக்கு வந்து இந்த டவுட் வந்திருக்கோம், நான் ஏன் இவ்வளோ பூ வச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து பிளான் பண்ண ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லிப்பூ வந்து ஃபுல்லாக வைப்பாங்கள்ல கேரளா பிரைட்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி நான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வர பூ வந்து வைப்பாங்க அப்படின்றது வந்து ஐடியா இல்லை. ஸோ அந்த பூ வச்சோன்னே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக ஆகிடுச்சு ஹேர்டூ.
எல்லாரோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டியான ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்து குட்டி குட்டி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் திரும்பவும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸை வந்து செரிஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட மெமரிஸ் தான். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். அக்கா பாய்.